அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்வீட்டுனாலே பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்வீட்டில் நிறைய பேருக்கு லட்டு வந்து ரொம்பவும் ஃபேவரட் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த லட்டுவை நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு லட்டு செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். லட்டுனாலே கண்டிப்பாக அதில் நெய் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நமக்கு நெய் தேவைப்படும். அதனால் அந்த நெய் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு செய்யும் போது காட்டுறேன், எவ்வளோ எடுக்கணும்னு காட்டுறேன். இப்போ ஒரு பவுலில் நான் வந்துட்டு அந்த கடலை மாவை நான் அதை போட்டுட்டேன். இப்போ எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணோமோ அதே கப் அளவுக்கு ஒரு கப்பு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். அது வேறு ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கடலை மாவை வந்து நம்ம ஒரு மாவு பதத்துக்கு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது கலர் சேர்த்துணும்ல, அப்போ தானே லட்டுக்கு வந்துட்டு ஒரு கலர் கொடுக்கும். எல்லோ கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்லாம் இருக்கும்ல. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ என் கையில் வந்து ஆரஞ்சு கலர் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு அதாவது தோசை மாவில் அதை விட லூஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணணும். ஏன்னா இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம்ல லட்டு மாதிரி, அதனால நமக்கு அந்த அளவுக்கு லூஸில் நம்ம பேட்டரை ரெடி பண்ணணும். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு லைட் உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம நெய்யில் பொரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாவை வந்துட்டு நம்ம லட்டு செய்யறதுக்காக இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக எல்லாருமே ஓட்டக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாதவங்களுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டீ ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஜல்லடை, இல்லைனா வந்துட்டு ஜூஸ் பிளேயருக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். அது மாதிரி தான் நான் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாவை நான் வந்துட்டு மாவை ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாதிரி நான் லட்டை வந்து அந்த மாவை வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில். இந்த ஓட்ட ஓட்டக்காரணியில் நமக்கு பூந்தி மாதிரி பொரித்து எடுக்கலாம், பட் அது இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியும் பொரித்து எடுக்கலாம். இது ரொம்பவும் ஈஸி. தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யார் வேணாலும் லட்டை ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ஜல்லடையில் பொரிச்சதுனால பூந்தி மாதிரி வராமல் இந்த மாதிரி பொடி பொடியாக தான் வந்திருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையில் நம்ம சுகர் பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்காக அந்த எவ்வளோ கப்பு, அதாவது ஒரு கப்பு அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்தோம்ல, அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்சுவோம். லட்டு மாவில் நம்ம ஆட் பண்ண மாதிரியே இதுலேயும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம பிசையணும், பட் இப்போ பிசைய முடியாது. ஏன்னா நம்ம ஜல்லடையில் நம்ம போட்டு பொரித்ததுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி, அதாவது நல்லா அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சுத்த விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும். அதை வந்து நம்ம பாகு காய்ச்சிருக்கோம்ல, அந்த பாகில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த பாகு காய்ச்சினதில் வந்துட்டு பதம்னு பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் கிடையாது, 2 கம்பி பதத்துக்கு நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நட்ஸு நம்ம சேர்த்திக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா நமக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நெய் ஆட் பண்ணால் தான் லட்டில் வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ லட்டோட மிக்சிங் ரெடி ஆயாச்சு. இப்போ உருண்டை பிடிக்கலாம். இது இப்போ சூடாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நெய் விட்ட மாதிரி இருக்குது. லைட்டாக சூடாகினதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சா போதும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதே சூட்டில் பிடிச்சேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு பிடிச்ச லட்டு வந்துட்டு ரொம்ப சின்ன லட்டு. ஃபஸ்ட்டு நான் சின்ன லட்டு தான் பிடிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப சூடாக இருந்ததுனால எனக்கு வந்துட்டு பெருசாக பிடிக்க முடியல. பின்ன என் பையனும் வந்துட்டு பக்கத்தில் இருந்து கேட்டான். இப்போ மினி லட்டு பிடிச்சாச்சு. அது என் பையன் கையிலேயே ரொம்ப சின்ன லட்டுவாக தான் தெரியுது. இப்போ அவன் பிச்சு காமிப்பான் பாருங்கள். நல்ல நெய் கலந்த லட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் ஈஸியான ஸ்வீட்டு தான் இது, கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். Thank you for watching. Bye. Take care.